அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டுமாக நாம் கடவுளை தொழுது கொள்ள ஒன்று கூடியிருக்கின்றோம். பல இடங்களிலே இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், இந்த மூன்றாவது வார ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு கடவுள் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி ஏறெடுப்போம். ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து சென்று கடவுளிடத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம். கடவுள் அதிகமாக நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் நிறைவான ஆசீர்வாதத்தோடும் வழி நடத்த கடவுளிடத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆராதனைக்கு கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி கடவுளிடத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, மீண்டுமாக நாங்கள் காலனி மூலமாக திருச்சபையராக ஒன்று கூடவும், உம்மை போற்று துதிக்க, உம்முடைய திருவாக்கியங்களை தியானிக்க, தொடர்ந்து உம்மிலே பலப்படவும், அநேகருக்கு நாங்களும் உம்முடைய மக்களாக வாழ நீர் கொடுத்த கிருபைக்காகவும் நன்றிகளை எடுக்கின்றோம். பல தரப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், குறிப்பாக எங்களை வாட்டி வதைக்கின்ற இந்த நோய் காலகட்டத்திலும் கூட கட்டாவே உம்முடைய அன்பும் அருளும் ஆசியும் நிறைவாக இருப்பதற்காகவும் நன்றிகளை எடுக்கின்றோம். இந்த ஆராதனையிலே அப்படியாக நாங்கள் கலந்து கொண்டு உமக்கு நன்றி ஏறெடுக்கலாக மாத்திரமல்ல, உமக்கென்று வாழ பிழைக்க, உமக்காக நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்திலே அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவித்து எல்லாவற்றிலும் எங்களைப் போன மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தராவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் நண்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். கடவுள் மைந்தன் தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக, ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இறைவன் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். ஆகையினாலே நாம் 2 நிமிடம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிட்டு கடவுளோடு ஒப்புரவாகி அவரோடு நாம் இணைந்து செயல்பட நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாள் தியானத்திற்கான தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி திருத்தூத பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் திருவாக்கியங்கள் 1 முதல் 11 வசனங்கள் முடிய. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் திருவாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. தியோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணடைந்தார். விண்ணடைந்திருந்து நாள் வரைக்கும் அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முழு நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்பிற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால்
தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர் அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போதும் அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்றார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்துள்ளவை நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல, ஆனால் தூய ஆவி உங்களிடத்திலிருந்து வரும்பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெங்கு வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணடைந்த கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று கூறினார் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய வேத பகுதி. வாசித்து முடிந்தாழ்த்து கிறிஸ்துவே உமக்கே மாற்றி உண்டாவதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருநாமத்தினாலே வாழ்த்தி நம்முடைய தியானத்திற்குள்ளாக கடந்து செல்ல உங்களை அன்பாக அழைக்கின்றேன். இந்த தியானத்தினுடைய கருப்பொருளாக இருப்பது, நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருப்பது, தூய ஆவிக்காக காத்திருத்தல், வெயிட்டிங் அப்பான் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான செம்பொருளில் இந்த நாளிலே நாம் சிந்திக்க உங்களை அன்பாக அழைக்கின்றேன். தூய ஆவி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவியினுடைய செயல்பாடு அநேக நிலையிலே நாம் பார்த்திருப்போம். குறிப்பாக தூய ஆவி எப்படி செயல்பட்டது, என்ன நிலையிலே நம்மிடத்திலே அவர் அதிகமாக நம்முடைய வாழ்விலே இருந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்விலும் சரி அதற்கு முன்பாகவும் சரி தூய ஆவியினுடைய வழி நடத்துதலும் செயல்பாடும் தூய ஆவியினுடைய மிகப்பெரிய ஆற்றலும் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலும் கிறிஸ்தவ வாழ்விலும் நாம் கண்டு கழித்து இருக்கின்றோம். அதனுடைய சாரமாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய அழகான ஒரு நிலையிலே இருந்து வாசிக்க கேட்ட பகுதியிலே தூய ஆவியினுடைய நோக்கம் என்ன, தூய ஆவியினுடைய வருங்காலத்திற்குரிய செயல்பாடு என்ன என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்திலே, அதிலும் மக்கள் வாழ கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, இரண்டாவது அலையிலே சிக்கி கொண்டிருக்கின்ற இந்த நோய் காலகட்டத்திலே தூய ஆவியினுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, அவர் என்ன நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு சாரம்சம் அதில் அதிகமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன? தூய தூய்மை, பரிசுத்தம், நல் நிலை, நன்மையான ஒரு செயல்பாடு, உற்சாக செயல்பாடு, நம்மை அதிகமாக ஊக்குவிக்கின்ற, ஆற்றல் படுத்துகின்ற, நம்மை அதிகமாக தூய்மை நிலைக்குள்ளாக கடந்து செல்வது தான். இந்த தூய்மை நிலைக்குள்ளாக கடந்து செல்வது என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும், லூகா 4:18 எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே அவர் சொல்லுகின்றார்,
கடவுளுடைய ஆவி என் மீது இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய செயல்பாடுகள் என்ன? உலகெங்கும் சென்று யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே குறைவு ஏற்பட்டிருக்கிறதோ, அல்லது பார்க்க முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், பேய் பிடித்தவர்கள் என்று அதிலே அதிகமாக சொல்லியிருக்கின்ற நேரத்திலே, இவர்களெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று இஸ்ரவேல் சமுதாயத்திலே நோக்கி பார்க்கின்ற பொழுது ஒரே வார்த்தையிலே அதை முடித்து விடுகிறார்கள். என்ன? பாவம் செய்ததினாலே தான் இவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்று அந்த காலகட்டத்தை அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சாப வாழ்வை பெற்றிருக்கிறதாக நினைத்திருந்தார்கள். இந்த காலகட்டத்திலும் நாம் அதை சிந்திக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோமோ, என்ன காலகட்டத்தில் இருக்கின்றோமோ என்று நினைவுக்கு பார்க்கின்ற பொழுது, அந்த காலகட்டத்தை விட அனைவரும் சாவு நிலைக்கு தள்ளப்படுகின்ற, அதிலும் விரைவாக சாவுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். அப்போ இந்த காலகட்டங்கள் எவ்வளவு மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற, பாவத்தின் கெடுபடியில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏன்னா அந்த காலகட்டத்திலே மக்கள் குறைவாக இருந்தார்கள், அதாவது பார்வை பார்க்க முடியாது, நடக்க முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் அவர்களை பாவப்பட்டவர்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே சாவு இருக்கின்ற சூழ்நிலையில் இதைவிட ஒரு சாபநிலை நமக்கு இருக்க முடியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட இடுக்குமான பயமான ஒரு அச்சத்தை ஊட்டுகின்ற சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற தூய ஆவியானவர் நம்மை அனுதினமும் பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்துகின்றார். ஒருவேளை நமக்கு மரணம் எப்பொழுது வேணாலும் நியமிக்கல் வரலாம், எப்பொழுது வேணாலும் அது நம்மிடத்திலே வந்து அடையலாம். ஆனால் தூய ஆவி இருக்கின்ற பொழுது நாம் மரணத்துக்கே சென்றாலும் சரி, நாம் பரிசுத்தவான்களாக மாறுவோம் என்பது தான் இந்த பகுதியினுடைய அடிப்படை ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அப்போ தூய ஆவிக்காக காத்திருத்தல், தூய ஆவிக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தல் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இந்த பகுதியிலே தியோப்பிலாவுக்கு சொல்லுகின்றார். நமக்கு நன்றாக தெரியும் அப்போஸ்தலர் நடபடிகளும் சரி, லூகா நற்செய்தியும் சரி யார் எழுதினது என்று. இது மருத்துவர் லூகா எழுதின இரண்டு நூல்கள். இந்த இரண்டு நூல்களை எழுதுகின்ற போது தியோப்பிலாவே என்ற ஒரு நபருக்கு இந்த திருப்பணி தூதுவர்களுடைய புத்தகத்தை அல்லது அப்போஸ்தலர் புத்தகத்தை அவர் எழுதுகின்றார். இந்த புத்தகத்தை நாம் திருச்சபை வரலாற்று புத்தகம் என்றும் நாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு கிரமமாக திருச்சபை உருவானது, அந்த திருச்சபைக்கு அடிப்படையானவர் யார், அந்த திருச்சபை உருவாக்குவதை கட்டளையிட்டவை யார் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னே அநேக நாட்களிலே அவர் சீடர்களுக்கு அருள் புரிந்து தன்னை வெளிப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி இறுதியாக அவர்கள் செயல்படுவார்கள், உண்மையாகவே அவர்கள் கடவுளுக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்று உணர்ந்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பரிசு தான், ஒரு சக்தி, ஒரு பலன், ஒரு ஊந்துகோல் தான் இந்த தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் பற்றி நாம் பார்க்கின்ற போது ஆதிகாலத்திலே அவர் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், அவர் ஆதிகாலத்திலே கடவுளோடு செயல்பட்டார் என்பதாக நாம் பார்க்க முடியுது. சவுலுக்கு தீய ஆவி பிடித்த பிறகு தாவீது தூய ஆவி கொண்டு அவரை சமாதானப்படுத்தினார் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். அதற்கு பிற்பாடு நாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் யோர்தான் நதியிலிருந்து வெளிவருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் திரியேக கடவுளாக நமக்கு காட்சி கொடுக்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அதாவது மகன் இந்த உலகத்தில் இருப்பது போலவும், வார்த்தையானது அவரை அங்கீகரிப்பது போலவும், தூய ஆவியானவர் புறாவை போல அவர் மீது அமர்ந்தது போலவும் ஒரு காட்சி அங்கே அவர் திருமுழுக்கு எடுக்கின்ற பொழுது நாம் பார்க்கப்படுகிறது. இப்படி தூய ஆவியினுடைய செயல்பாடு யூத மக்கள் வாழ்க்கையிலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்க்கையிலும் சரி,
அதுக்கு பிற்பாடு திருச்சபையிலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அவர் இதை செய்தார் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் தூய ஆவியினுடைய செயல்பாடு என்ன, தூய ஆவியினுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தூய ஆவியானவர் முதலாவது செய்கின்ற காரியம் நம்மை அருட்பொழிவு செய்வது அல்லது நம்மை பிரித்தெடுக்கின்ற திருப்பணிக்கு அர்ப்பணிப்பது. இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் நம்மை அருட்பணிக்காக அருட்பொழிவு செய்வது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமிலே சென்று லூக்கா 4 அந்த 18 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், என்மேல் கடவுளுடைய ஆவியானவர் இருக்கின்றார். அதனுடைய நோக்கம் என்ன? கடவுளுடைய ஆவியானவருடைய நோக்கம் நம்மை அருட்பொழிவு செய்து நம்மை பிரித்தெடுப்பது, அல்லது இன்னும் சொல்ல போனால் அருட்பணிக்காக நம்மை அர்ப்பணிப்பது, நம்மை பிரித்தெடுப்பது முதலாவது வேலையாக. இரண்டாவது வேலை என்ன அப்படின்ற போகின்ற பொழுது, நம்மை தேற்றுவது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களுக்கு ஒரு தேற்றலவாளனை விட்டு செல்கின்றேன். அப்படி என்றால் நம்மை தூய ஆவியானவர் தேற்றுகின்றார். எப்பெல்லாம் தோய்வடைகின்றோமோ, எப்பெல்லாம் நாம் சோர்ந்து போகின்றோமோ, எப்பெல்லாம் நம்முடைய வாழ்விலே ஒரு உற்சாகம் தேவைப்படுகின்றதோ, அப்பெல்லாம் அவர் தேற்றுகின்றவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது, நம்மை பலப்படுத்துகின்றவர், அசாதாரண காரியங்களை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகின்றவர் தூய ஆவியானவர். இந்த மூன்று நிலைகளிலே அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அதனால் தான் நம்முடைய திரியேக கடவுளிலே மூன்றாம் நிலையிலே அவரை நாம் வைத்திருக்கின்றோம் என்பதை நம்மால் புரிகிறது. அப்படி என்றால் தூய ஆவியினுடைய முதல் செயல்பாடு நம்மை அருட்பணிக்காக பிரித்தெடுப்பது. அதுதான் நாம் வாசிக்க கேட்டதான அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1 11 வசனம் வரைக்கும். அதில் கூட பாருங்கள், எப்பொழுது இஸ்ரவேலினுடைய ஆட்சி வரும் என்று சீடர்கள் கேட்பதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டாம். நீங்கள் ஆட்சி குறித்தோ இல்லது ஆளுமை குறித்தோ இல்லை மற்ற நிலைகளிலே மற்றவர்களை நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். மாறாக நீங்கள் தூய ஆவி கொண்டு உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவீங்கள். அப்போ தூய ஆவியினுடைய முதல் செயல்பாடு நம்மை அருட்பணிக்காக அருள்பொழிவு செய்வது, நம்மை பிரித்தெடுப்பது, நம்மை கடவுளுடைய திருப்பணிக்காக நம்மை வழி நடத்துவது. அப்போ முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைப்பாடு என்ன? லூக்கா 4:18 வாக்கியத்தில் சொல்லுகின்றது போல, என் மீது கடவுளுடைய ஆவி இருக்கின்றது, நான் தேவை உள்ள மக்களுக்கு என்னுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தேன் என்றார். அதே மாதிரி தான் தூயாவி நம்மிடத்தில் செயல்படுகின்றார் என்றால், நம்மை பிரித்தெடுத்துக்கின்றார், நம்மை அருள்பொழிவித்துகின்றார், தூயாவி நம்மிலே இருக்கிறார் என்றால் நம்முடைய நோக்கமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாரோ அதே மாதிரி நாமும் மக்களுக்கென்று நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து தூய ஆவினுடைய செயல்பாட்டை நம்முடைய வாழ்விலே காட்ட வேண்டும். இரண்டாவது நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் நம்மை தேற்றுகின்றவராக இருக்கின்றார். இப்போதான் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்விலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்பொழுதெல்லாம் சீடர்கள் சிதறி போனார்களோ, பயந்து இருந்தார்களோ, எங்கெல்லாம் தங்களுடைய வாழ்விலை முற்றிலுமாக விட்டுவிட்டார்களோ, திரும்பி தங்களுடைய வேலைக்கே போனார்களோ, பேதுரு மாரி தங்களுடைய வேலைக்கு திரும்பி சென்றார்களோ, அங்கு சென்று தூய ஆவியோடு கூட செயல்பட்டு அவர்களுக்கு காட்சி அளித்து அவர் அவர்களை தேற்றினார். தேற்றியது மாத்திரமல்ல, அந்த தூய ஆவியே அவர்களுக்கு ஊதி கொடுத்தார். இப்போ தூயாவினுடைய சாராம்சமும் செயல்பாடும் என்ன? நாம் தோய்ந்து போகிற நேரத்தில் நம்மை தேற்றுவதும், நம்மை பலப்படுத்துவதும், நம்மை உற்சாகப்படுத்துவதும், நம்மை அநேகருக்கு உபயோகமுள்ள மக்களாக மாற்றுவது தான் தூய ஆவியினுடைய செயல்பாடு. அது இல்லை என்றால், மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கவில்லை என்றால், நாம் முற்றிலுமாக தூய ஆவியை பெற்றவர்களாக இருக்க முடியாது என்பது தெள்ள தெளிவான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது,
தூய ஆவியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படி என்று பார்க்கின்ற போது தூய ஆவியவர் நம்மை பலப்படுத்துகின்றார். பலன் என்று சொல்லுகின்ற பொழுது, சக்தி என்று சொல்லுகின்ற பொழுது, நம்மை ஆற்றுப்படுத்து என்று சொல்லும்போது என்ன நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும்? நாம் வல்ல செயல்களை செய்ய முடியும். அதனால்தான் இங்கே சொல்லுகின்றார், நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகெங்கும் சென்று. தூயாவினால் தான் அநேக இடத்துல சீடர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பேதுரு ரோமாவிலும், அந்திரேயா நம்முடைய ஐரோப்பா பகுதியிலும், தாமஸ் நம்முடைய பகுதியிலும், யோவான் பத்தமேயு தீவிலேயும், இன்னும் அநேக சீடர்கள் பல இடங்களிலே சென்று இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அப்படி மரித்ததினால தான் நீங்களும் நானும் இப்பொழுது கடவுளை நாம் சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடும் தொழுது கொண்டிருக்கின்றோம். இதுதான் தூய ஆவியினுடைய பலன். ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், என்ன நாம் இறப்பதற்காகவா தூய ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கிறார்? அப்படி அல்ல. தூய ஆவி என்னவாக இருக்கிறது என்றால், நாம் கடவுளுக்கென்று நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிப்போம். எதற்கும் அஞ்ச மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம். உண்மையையும் கடவுளுடைய நற்செய்தியும் அறிவிப்பதற்கு வெட்கப்படாமல் நாம் துணிந்து செயல்படுவோம் என்பதுதான் இந்த பலன் என்பதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ஆகையினால அன்பான திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்விலே தூய ஆவியானவர் எப்படிப்பட்டிருக்கின்றார்? குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கின்ற தூய ஆவியானவர் எப்படி செயல்படுகின்றார்? நமக்கு உண்மையை உணர்த்தி பாவத்தை எடுத்து போட்டு நம்மை அருட்பணியாளராக நம்மை அருட்பொழிவு செய்து, நாம் தைரியம் உள்ளவர்களாக நம்மை தேற்றி, அவர் தேற்றலானாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை தேற்றி, நாம் பலப்பட்டு உறுதிப்பட்டு திடப்பட்டு அநேகருக்கு சாட்சியாக வாழ்வதற்காகத்தான் தூய ஆவியானவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்கின்ற மக்களிலே அநேகர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய காலகட்டத்திலே அநேக மக்கள் கிரஹாம் ஸ்டெயின் அவர்களுடைய பிள்ளைகளோடு இறந்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய அன்னை தெரேசா அவர்கள் தூய ஆவி கொண்டு அநேக மக்களை தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றினார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் அநேக மக்கள் உண்மையாகவே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து இயேசுவுக்காக தூய ஆவியை பெற்று அவர்கள் தைரியமாக நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு செயல்பாடாக நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே அன்பான திருச்சபை மக்களே, இப்படிப்பட்ட தூய ஆவியினுக்காக நாம் காத்திருந்து, நாம் பலனடைந்து தோய்வு பெறாமல் நம்முடைய வாழ்வை கடவுளுக்கென்று நாம் அர்ப்பணித்து கொள்ள, தொடர்ந்து நம்முடைய வாழ்வை செயல்படுத்த கடவுளிடத்திலே நாம் அர்ப்பணித்து கொள்வோம். தூய ஆவியை பெற்றுக்கொள்வோம். இப்போ இருக்கின்ற இந்த மரணத்தை போராடுவதற்கு நாம் திடன் கொள்ளுவோம். கடவுள் தாமே அதிக அதிகமாக நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று திடமுள்ளவர்களாக, அருட்பொழிவு பெற்றவராக, பலனடைந்தவர்களாக எடுத்து பயன்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக வழி நடத்துவாராக. கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிக்குள்ளாகவும் அன்புக்குள்ளாகவும் அருளுக்குள்ளாகவும் வழி நடத்தி காப்பாராக. ஆமீன். திருமண அறிக்கை வாசிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ தூய மகதிநேலா மரியா திருச்சபையை சேர்ந்த திரு ஏழுமலை மற்றும் திருமதி இ ரோஸ்லின் என்பவர்களின் மகள் செல்வி இ ஷாலினி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம் சிஎஸ்ஐ கரிசல் குருசேகத்தை சேர்ந்த திரு பி டேவிட் பிச்சை மற்றும் திருமதி டி மெல்ஸ் ராணி என்பவர்களின் மகன் செல்வன் டி நிக்கல்சன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றோம். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையிலே ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு மூன்றாம் மற்றும் இறுதி அறிக்கை.
தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் சிஎஸ்ஐ தூய மகதலேரா மரியாள் திருச்சபையைச் சேர்ந்த திரு ஜான் ஜெட் ஜென்சன் மற்றும் திருமதி ஜே ரேவதி என்பவர்களின் மகள் ஜே ஸ்டெஃபி ஏஞ்சல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயும் சிஎஸ்ஐ புலுவிலை குரு சேகரத்தை சேர்ந்த திரு எம் ஆல்பர்ட் தங்கராஜ் தம்பி மற்றும் திருமதி ஏ குளோரி என்பவர்களின் மகன் செல்வன் ஏ ஆல்வின் ராஜா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றோம். இவ்வருவரும் இந்த திருமணத்திலே ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இப்படியாக உம்முடைய பிள்ளைகளாக திருமணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை நீ நினைவு கூற உம்மிடத்திலே அழைக்கின்றோம். நீரே இந்த பிள்ளைகளை தூய ஆவி கொண்டு பரிசுத்தப்படுத்தி நல்ல உடல்நிலையும் மனநிலையும் பெற்று திருமணத்தில் ஈடுபட அவர்களுக்கு உம்முடைய ஆசையும் அன்பையும் நிறைவாக கொடுக்க உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். இரு வீட்டாரும் இந்த திருமணத்திற்காக உழைக்கின்ற பொழுது தங்களுடைய எல்லாவித நிலைகளிலும் அவர்கள் இந்த திருமணத்தை ஏற்படுத்துவதற்கு செயல்படுகின்ற பொழுது உம்முடைய ஞானத்தையும் அவர்களுக்கான தேவையான பொருளாதார சக்தியும் கொடுத்து இந்த திருமணத்தை நீரே நடத்தி கொடுக்க அவர்களிடத்தில் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த இரு குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் திருமணத்தை நீரே முன்னின்று நடத்தி தர வேண்டுமா இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்க இருக்கின்றோம். நாம் கடவுளிடத்தில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். தலைகளை தாழ்த்தி கடவுளிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பும் இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூய் ஆவி கொண்டு எங்களை பலப்படுத்தி வழி நடத்தி எங்களை கூட கட்டாவே உம்முடைய அருள் பணியிலும் எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி அநேகருக்கு நாங்கள் சாட்சியுள்ள மக்களாக வாழ எங்களுக்கு தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கொடுத்த உம்முடைய அனுகிரகத்திற்காக நன்றிகளை எடுக்கின்றோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் தூய ஆவி பெற்றவர்களாக உமக்கென்று வாழ பிழைக்க அநேகருக்கு சாட்சியாக இருக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காகவும் இந்த சாபமான காலகட்டத்தை நாங்கள் எதிர்த்து தூய ஆவி கொண்டு அநேக சாபத்தை நாங்கள் எதிர்கொள்கின்ற மக்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காகவும் நன்றிகளை எடுக்கின்றோம். இந்த நேரத்திலே அப்படியாக யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோமோ, தேவை உள்ளவர்கள், தனிமைப்பட்டவர்கள், எங்களுடைய திருச்சபையிலே அநேகர் கூட கட்டாவி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், தூய ஆவியை கொடுத்திருக்கின்றீர். அதன் மூலமாக நாங்கள் பலப்பட்டு எல்லா சாபத்தையும் எதிர்கொண்டிருக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ முடியும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தியதற்காகவும் நன்றிகளை இருக்கின்றோம். இப்பொழுதும் கூட கட்டாவே அப்படிப்பட்ட மக்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பலப்படுத்தி தனிமை உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ அனைவரையும் கூட கட்டாவே நீர் கண்ணோக்கி பார்த்து வழி நடத்தி அவர்களை பாதுகாத்து கொள்ள உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து கூட கட்டாவே எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கின்றோம். பெரியவர்கள், பெண்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இன்னுமாக எங்களுடைய திருச்சபை சார்ந்த எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அனைத்து மக்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். இம்மட்டுமாக நீர் அவர்களை பராமரித்து ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நீர் அவர்களை வழிநடத்தியதற்காகவும் நன்றிகளை எடுக்கின்றோம். தொடர்ந்து அவர்களை கூட கட்டாவே வருகின்ற நாட்களிலும் காக்க வேண்டுமாய் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை நீர் அதிகரித்து அவர்கள் போக்கிலும் வளத்திலும் வருகின்ற பொழுது எந்த நோய் நொடியும் அண்டாதபடிக்கு இந்த தொற்றிலிருந்து அவர்களை பரிசுத்தாவினாலே நீர் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் இடத்திலே கிஞ்சம் என்று ஆடுகின்றோம். குறிப்பாக பெரியவர்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட கட்டாவே தாக்குகின்ற இந்த நோயை நீர் கட்டுப்படுத்த வேண்டுமாய் அதற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் எடுக்கின்ற அரசாங்கத்திற்காகவும் மருத்துவ நிலைகளுக்காகவும் விஞ்ஞானிகளுக்காகவும் இன்னுமாக அரசாங்கத்தோடு சேர்ந்து பணிபுரிகின்ற தன்னார்வ தொண்ட எல்லா நிறுவனங்களுக்காகவும் மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கின்றோம். நீரே அவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் வராதபடிக்கு ஆரோக்கிய குறைவில்லாதபடிக்கு அவர்களை காத்து நீரே வழி நடத்த உம்மிடத்தில் இன்று மன்றாடுகின்றோம். இன்னும் யார் யாருக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோமோ தேவை உள்ளவர்களுக்காக
இன்னும் ஆக கூட கட்டாவே எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக, திக்கற்றவர்களுக்காக, அநேக மக்களுக்காக, உலகத்திலுள்ள எல்லா மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த நோய் தொற்றிலிருந்து அவதிப்படுகின்ற மக்களுக்காகவும், சாவு நிலையில் இருக்கின்ற மக்களுக்காகவும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். அனைத்து மக்களையும் கூட கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார், அவர்களை தேற்றி பலப்படுத்தி, அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து, அவர்களை வழிநடத்த முடித்தலைக்கு என்று மன்றாடுகின்றோம். தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய திருச்சபையும் உடைய கரத்தில் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நேரே கூட கர்த்தாவே இம்மட்டும் காத்த கடவுள், வருகின்ற நாட்களிலும் எங்களை திடப்படுத்தி காத்து வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, கடவுளுடைய அன்பு, தூயாவினுடைய ஐக்கியம் வழிநடத்தல் நம் அனைவரோடும், நம்முடைய பலத்தோடும், ஆரோக்கியத்தோடும், நம்முடைய ஆற்றலோடும் இன்றுமிடம் சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை தோத்துரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்துரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்துரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, நமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே புறப்பட்டு செல்லுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன். அனைவருக்கும் தோத்துரி.